பேக்கரி இருக்குன்னா பேக்கரி சார் வந்து கட் பண்ணிக்கலாம். ஹலோ ஃபான்ஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கோயம்புத்தூர் பக்கத்தில் வடிவேலம்பாளையம் அப்படின்ற ஒரு ஊரில் இருக்கோம். இங்கே எதுக்கு வந்திருக்கோம்னா வந்து இங்கே ஒரு பாட்டி வந்து இட்லி ஒரு ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃபுட் ரிவ்யூ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க, சோத்து மூட்டையும் வேதாவும். சரி, இந்த இடத்துல வந்து இந்த இட்லி எப்படி இருக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாருமே வந்திருக்கோம். இப்போ லெட்ஸ் கோ. முன்னாடி கழட்டிட்டு போகிறது பெட்டர், பிகாஸ் எல்லாம் அப்படி தான் போகிறாங்க, எல்லாம் அப்படி தான் வராங்க. ஏன்னா உள்ளே அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஒரு குட்டி ஸ்பேஸ், அங்கே போய்ட்டு அழுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்சோ இங்கே போகும்போது லைட்டாக குடிஞ்சிட்டு தான் போகணும், இல்லைனா தலையில் முட்டிடும். ஸோ கைஸ், பாட்டி பார்த்தீங்கன்னா வந்து அவங்க மட்டும்தான் இங்கே இருக்காங்க. இட்லி போண்டா மட்டும்தான் இருக்குது, பட் ஸ்டில் அவங்க மட்டும்தான் வேலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை எடுத்து விறகு எடுத்து உள்ளே வைக்கிறதுலேருந்து இட்லி ஊற்றி இட்லி வெளியே எடுக்கிறது எல்லாமே அவங்க கஷ்டப்படுறதை பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது. அவன் கஷ்டப்படுறதுனா அவங்க அதை இஷ்டப்பட்டு தான் செய்வாங்க, பட் ஸ்டில் எனக்கு அது பார்க்கும்போது கஷ்டமாக தெரியுது. பாட்டி பேசலாமா? என்னப்பா அவங்ககிட்ட பேச போகிறேன் நான்? என்னப்பா பாட்டி ஒன்று கோச்சுக்கிறாங்க, பாட்டி இப்படிலாம் கோச்சிக்கூடாது. பாட்டி என்ன நீ கோவிக்க மாட்டேங்கண்ணே. சரி பாட்டி, உட்காந்து பேசலாமா? நின்றுக்கிட்டே பேசலாமா? நின்றுக்கிட்டே பேசலாம்ப்பா, உனக்கு தான் உட்காரணும், எனக்கு உட்கார தேவையில்ல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பாட்டி உங்கள் பேர் என்ன? பாட்டி கமலதா பாட்டிக்கிட்ட பேச போகிறோம். பாட்டி நீங்கள் வந்து எத்தனை வருஷமாக இந்த பிளேஸை வச்சுருக்கீங்க? எப்போ ஸ்டார்ட்? 30 வருஷமா? ஓகே, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன ப்ரைஸை ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ எவ்வளோ இருந்துச்சு இட்லி அப்போது? 50 பைசா. 50 பைசா? 50 பைசாக்கு இட்லி, இதே இட்லி 50 பைசா. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ மாற்றுனீங்க? மாற்றி 10 பைசா இருக்குது. 10 வருஷம், 10 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் 50 பைசாக்கு வித்துருக்கீங்க. ஓ மை காட், ஒரு ரூபா நாளே என்னால் யோசிக்க முடியல. 50 பைசா இன்னும் மோசமாக இருக்குது. பட் ஸ்டில் இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இட்லி வந்து 5 ரூபா அந்த மாதிரி தான் விற்பாங்க. 1 ரூபாய்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு தாட் எப்படி வந்துச்சு? ஒரு 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 யோசனை எப்படி வந்துச்சு? சாப்பிட்டுக்கணும், எதுமா அதான் சாப்பிட்டு போட்டு எல்லாரும் சாப்பிட்டு போட்டோம். ஓ, அந்த ஒரு தாட்.
வெரி நைஸ் தாட், தேங்க்யூ. ஓகே, இப்போ நீங்க இந்த இட்லி செய்யறதுக்கு எவ்வளோ நேரம் நீங்க வேலை செய்வீங்க? இந்த மாவு நீங்க எப்படி எப்போ அரைப்பீங்க? மாவு 4 மணிக்கு அரைப்பேன். 4 மணிக்கு 4 மணிக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அரைப்பேன். அப்புறம் சட்னி சாம்பார் கல்லா பண்ணி வெச்சிட்டு படுத்துக்குவேன். 5:30 மணிக்கு எழுந்திருப்பேன். காலைல 5:30 மணிக்கு எல்லாம் ஆட்டி சாம்பார்கெல்லாம் கொதிக்க வச்சு இட்லி ஊற்றுவேன். இட்லி ஊற்றி வச்சுட்டு போண்டா சுடுவேன். போண்டா சுடுவேன். ஆமாம். ஸோ இது வந்து காலைல 5 மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும் நீங்கள் இந்த இட்லி? 12 மணி வரைக்கும். 12 மணி வரைக்கும் காலையில் நீங்கள் இந்த இட்லி இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ 5 to நம்ம இப்போ எத்தனை மணிக்கு வந்தால் நம்ம இட்லி சாப்பிட்லாம்? இங்கே 12 மணி வரைக்கும் சாப்பிடலாம். 12 மணி வரைக்கும் சாப்பிட்லாம். காலையில் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது? 6 மணி ஸ்டார்ட். 6 மணி to 12 மணி. ஓகே, உங்களுக்கு வயசு கேட்கலாமா? உங்ககிட்ட 80 வயசு கேட்டேன். கட்டுப்படி ஆகுதா? உண்மை, உண்மையை மட்டும் தான் பேசணும் பார்த்தீங்களா? உண்மையை மட்டும் தான் பேசுகிறாங்க. கண்ணு வந்தால் அவங்களே எடுத்து போடுவாங்க, சாப்பிடுவாங்க, கணக்கு தெளிச்சு காசு கொடுத்து போயிடுவாங்க. அவங்களாக எடுத்து அவங்களே எடுத்து சாப்பிட்டு அவங்களே கொடுத்துட்டு போயிடுவாங்க. இந்த சட்னிலாம் எப்படி மிக்சியில் அரைப்பீங்களா? கல்லில் அரைப்பேன். நீங்களே கல்லில் அரைச்சிடுவீங்களா? அவங்களே அதுவும் அந்த அந்த கல்லில் வந்து சட்னி அரைச்சிடுவாங்க. எவ்வளோ நேரம் எடுக்கும் ஒரு சட்னியை நீங்கள் அரைக்கிறதுக்கு? 1/2 மணி நேரம் ஆகும். 1/2 மணி நேரம் ஆகும். டெய்லியும் இந்த வேலை டெய்லியுமே இருக்குது. இந்த லீவ்லாம் கிடையவே கிடையாது. நல்லா இட்லி இஸ் 1 rupee கைஸ், பாருங்கள். ரொம்ப சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது. ஸோ இப்போ இதான் வந்து 1+60. ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த இந்த ஃபோன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். சரி, இந்த ஃபோன் என்ற இட்லி. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும், இப்போ இந்த இட்லியை சாப்பிட்டு எப்படின்னு சொல்லலாம். ஸோ கேஸ் இங்கே நம்ம அவங்ககிட்ட பேசுகிற மாதிரி இட்லி இல்லாமல் போண்டாவும் வச்சுருக்காங்க இங்கே இதுக்குள்ளே. ஸோ நம்ம இதில் போண்டாலையும் ஒரு 2 போண்டா எடுத்துக்கலாம். 1 போண்டா 2 ரூபாய். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 11 இட்லி இருக்குது, அண்ட் 2 போண்டா இருக்குது. இந்த இட்லி மட்டும் வெறும் 11 ரூபா, அண்ட் இந்த 2 போண்டா சேர்த்தா மொத்தம் 16 ரூபா. 16 ரூபாய்க்கு உள்ள கண்டென்ட் மட்டும் பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் முருங்காய் தான் போட்டிருக்காங்க. இதை வந்து நான் பார்சல் வாங்கிட்டு மத்தியானமும் சாப்பிட்டுப்பேன், நைட்டும் சாப்பிட்டுப்பேன். ஸோ காலைல 10 இட்லி, மறுநாள் 10 இட்லி, நைட்டு 10 இட்லி, 30 ரூபாவில் முடிஞ்சு போயிடும். இந்த இட்லியில் சாம்பார் இருக்குது, சட்னி இருக்குது, நல்லா கிட்டக்க பாருங்கள். நானும் வேத பிரகதீஷ் 3 பேருமே இட்லி வாங்கியிருக்கோம், அண்ட் சாப்பிட போகிறோம். சியர்ஸ். ஓகே, இட்லியை சேஞ்ச் பண்ணி சாப்பிட்ருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இட்லி நல்லா வந்து சாம்பாரோட சட்னியோட பிரச்சனை ஆட போகிறோம். பிகாஸ் சாம்பார் ரொம்ப நல்லா இருக்குது, சட்னியும் ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பருப்பு வாசம், அதில் தக்காளி வாசம் அதிகமாக இருக்குது, அண்ட் காரம். இது சிவப்பு மிளகா போடுவாங்க நினைக்கிறேன் அதில். ஆனால் அந்த இட்லியோட கன்சிஸ்டன்சி உள்ள பாருங்க, கல் மாதிரி கிடையாது, ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது. அந்த தக்காளியோட ஒரு குட்னஸ் நிறையா இருக்குது அந்த சாம்பாரில். ஆனால் நான் சொன்ன மாதிரி இருக்குது அந்த அந்த மிளகா, சிவப்பு மிளகா, காஞ்ச மிளகா, அண்டு இதில் முருங்கைலாம் வேறு போட்டிருக்காங்க. ஸோ இந்த இட்லி வந்து 1 வாரம் சொல்கிறோம், அப்போ அது கூட சாம்பார் சட்னிலாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் சேர்த்து தான் 1 ரூபா. அப்போனா எவ்வளோ? அப்போ இட்லியோட ப்ரைஸ் இன்னும் கம்மியாகுது. என்ன சொல்கிறேன், கரெக்ட் தானே? ஒரு ஒரு சின்ன ஒரு செட்டப் இது, இங்கே உட்காந்துட்டு வந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட்டு போகலாம். பாட்டி கையால் சாப்பிட்ற ஃபீல் வந்து இந்த இடத்துல கிடைக்கும் கண்டிப்பாக. கண்டிப்பாக கண்டிப்பாக. அப்போ அடுத்து போண்டா, இங்கே 2 ஐட்டம் தான், 1 இட்லி, 1 போண்டா. என்னம்மா? ஆ, வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்லா அந்த சாம்பார் நல்லா இருக்குது, சட்னி சூப்பராக இருக்குது. இந்த இந்த போண்டா எப்படி செய்றீங்க?
கள்ளமாவும் மைதா மாவும் சேர்த்து செய்றீங்க நீங்கள். சூப்பர். லைட்டாக எனக்கு மைசூர் பானை ஞாபகம் அது அப்படியே அந்த இங்கே கொடுக்க சட்னி சாம்பாரோட சாப்பிட்டோம்னா பங்கமாக இருக்கும். இது வந்து எப்படின்னா ஒரு சேவை மாதிரியே சொல்லாமல் நான் உருவாக்கிட்டுலாம் எங்கேயுமே கிடைக்காது. இவங்களோட சர்வீஸ் பாருங்கள், நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், நம்ம கேட்காமலே வந்து சட்னி சாம்பார்லாம் ஊதிக்கிட்டு இருக்காங்க. தட் இஸ் ஃபஸ்ட் கிளாஸ் சர்வீஸ், ஃபைவ் ஸ்டார் சர்வீஸ். ஏன்னா ஒரே ஒரு எம்ப்ளாயி தான் இங்கே, ஸோ எம்ப்ளாயி இல்லை அவங்க தான் வந்து இது போதும் பாட்டி போதும். வெரி நைஸ் ஆஃப் அவ்வளோதான். அப்போ இதில் இருப்பீங்களா பாட்டியா? பார்த்தீங்களா பாட்டி? ஆல்ரெடி சாப்பிட்டேன் பாட்டி நிறையா. எனக்கு ஒன்றே ஒன்று போதும். நீங்கள் நீங்கள் வந்து வந்துட்டீங்க அதனால் ஒன்றே ஒன்று. ஓகே, உங்கள் மனசுக்காக அவங்களுக்காக ஒன்றே ஒன்று வாங்கியிருக்கேன். பதினோருட்டி நானே காலி பண்ண நினைக்கிறேன். மாமாவும் வந்து கை வச்சிருக்காரு. ஸோ நம்ம தப்பாக நினச்சாங்க, இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனால் என்னால் மெஜாரிட்டியில் சாப்பிட முடியாது, அதுக்கு மாதிரி முடியாது. இரஃபான் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் வந்திருக்காரு. ஸோ இது வந்து சிறுவாணி தண்ணியை வந்து ஃபஸ்ட் டைம் குடிக்க போகிறாரு. ஃபஸ்ட் டைம் அப்புறம் ஆல்ரெடி சிறுவாணி ஒன்று பண்ணியிருக்கேன், குளிச்சிருக்கேன் குளிச்சிருக்கேன் அங்கேயும் குடிச்சிக்கும் செஞ்சுருக்கேன். இது வந்து வேர்ல்டு செகண்ட் டேஸ்டியஸ்ட் வாட்டர். ஆமாம். கொஞ்சம் இந்த வெயில் தெரியாம ஒரு ஒரு மாதிரி ஒரு கிளைமேட்ல இருந்துச்சுன்னா இந்த பிளேஸ் வேற மாதிரி. ஸோ ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கே தான் வந்து இறைய போடணும். வெளியில் நம்ம வெயிலாக இருக்குது, ஒரே நிமிஷம் இருங்க. ஸோ ஓகே, சாப்பிட்டு முடிச்சாச்சு. அண்ட் இந்த இலை கூட பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வர்றது கிடையாது. இந்த இடத்துல வந்து இந்த இலையெல்லாம் போட்டு ஒரு மாடு வந்துச்சுன்னா வந்து அதை அப்படியே சாப்பிட்டு போயிடுமா அதை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் ப்ரொடக்டிவாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் த மோஸ்ட் அப்பீலிங் திங், இல்லை மோஸ்ட் வந்து என்ன சொல்கிறது, எனக்கு வந்து இங்கே பார்த்து ரொம்ப சர்ப்ரைஸ் ஆன திங் வந்து அந்த இட்லி வந்து ஒரு ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் கொடுத்தா அது வேறு விஷயம். பட் ஒரு பாட்டிமா வந்து இங்கே வித்துட்டுருக்காங்கன்னா அது வந்து என்னால் யோசிக்கவே முடியல. இது அவங்களோட பிளேஸு, அதனால் வந்து அவங்க நிறைய எக்ஸ்பென்சஸை வந்து அவங்க வந்து அதில் கருத்தில் கொள்ளாமல் அந்த ப்ரைஸில் அவங்க கொடுக்குறாங்கன்றது தான் என்னோட தாட்டு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து லாபம் வருது, எனக்கு அதிலே எனக்கு லாபம் வருது, அதனால தான் வந்து நான் வந்து நான் இதை விற்கிறேன் அப்படின்றாங்க. எல்லாரும் சாப்பிட்டு போடணும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க அவங்க. இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் ஷீஸ் ஹாப்பி. அவங்க அவங்க ஒர்க் பண்ணுற சைடில் பார்த்தாலே வந்து சிரிச்சுக்கிட்டு வரவங்க வீட்டெலாம் வந்து கொஞ்சம் நக்கலாக பேசிக்கிட்டு, நக்கலானா ரொம்ப இதுவாக இல்லை, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்காங்க அவங்க. நம்ம இட்லி இட் செல்ஃப் வந்து அந்த ஒரு ரூபாய் கிடைக்கிது நல்லா இருக்காது அப்படின்றலாம் கிடையவே இல்லை. ரொம்ப வந்து சூப்பரான ஒரு இட்லிங்க அது. பஞ்சமாக இருக்குது, சுட சுட வாங்கி சாப்பிட்டீங்கன்னா யூ வில் நாட் பி டிசப்பாயிண்டட். அண்ட் அந்த சாம்பார் அந்த சட்னி இது ரெண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்குது. பட் இந்த இட்லிக்கு அது ஒரு சரியான ஒரு சைடாக இருக்கும். ஆனால் அந்த போண்டா ரொம்ப சூப்பரான ஒரு போண்டா. 2000 ரூபாய்க்கு எப்படின்னா அது லைட்டாக கொஞ்சம் இனிப்பு இனிப்பு போண்டாவை மாற்றினாங்கன்னா இன்னும் சூப்பராக நான் எதிர்பார்த்தேன். அந்த ஒரு மைதா போண்டா ஒரு இனிப்பு போண்டா வரும் அப்படியே. பட் அது வந்து அவங்க காரம் போண்டா மாதிரி வச்சிருக்காங்க. அதில் சட்னி சாம்பார்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்மால் பிளேஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஹோட்டல்லாம் கிடையாது, சர்வீஸ்லாம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது மாதிரி நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது இந்த மாதிரி வந்து சர்வீஸ்லாம். பட் இங்கே சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஏ கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு சர்வீஸ் இங்கே பாட்டி மாக்கிட்டேருந்து. இப்போ சாப்பிட்டியாப்பா, இதே உங்களுக்கு சாம்பார் ஊற்றவா சட்னி ஊற்றுவான்னு சொல்லி சாம்பார் சட்னிலாம் ஊற்றுறாங்க, இட்லி வைக்கிறாங்க, எல்லாமே சூப்பர். ஸோ ஒரு 10 இட்லி ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா வெறும் 10 ரூபா தான் ஆகுது. அது அப்படியே ப்ளோயிங் மை மைண்ட் அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு. கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இந்த பிளேஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வரதா இருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் என்னால் முடிஞ்சால் நான் லிங்க் போடுறேன். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா இந்த பிளேஸை வந்து பார்த்துட்டு என்ன சொல்கிறது, இட்ஸ் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு செட்டப்பு உட்காந்து சாப்பிட்ற இடத்துலேருந்து அந்த ஃபுல் ஆம்பியன்ஸே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வாங்க வந்துட்டு பாட்டிமாக்கு ஒரு அப்படியே ஒரு ஹெல்ப் மாதிரி இப்போ பண்ணிட்டு போக முடிஞ்சா. ஐ மீன் நான் அவங்க எதுவும் ஹெல்ப்லாம் எதிர்பார்க்கல. நான் என்ன சொல்கிறேன்னா வந்து நீங்கள் இட்டி சாப்பிட்றது ஹெல்ப்பாக தான் இருக்கும். பட் நிறைய பேர் வந்து அவங்களை வந்து டார்ச்சர் பண்ணுறாதீங்க பாவம் அவங்க. பட் இந்த பிளேஸ் வந்து ஒரு சூப்பரான பிளேஸ். திருப்பி நான் வந்து கோயம்புத்தூர் வந்தேன்னா இந்த பாட்டிமா பார்க்குறதுக்காக நான் இங்கே வருவேன். இட்லி சாப்பிட்றது எனக்கு அந்த இதெல்லாம் வேறு விஷயம். பட் பாட்டிமா பார்க்குறதுக்கு வந்து பிகாஸ் ஷி ஹாஸ் வெரி குட் ஹார்ட். அதனால் இந்த பிளேஸ் எனக்கு வந்து கூட்டு வந்த பிரகதீஷ் அண்ட் வேதா, இவர் சோத்து மூட்டை சேனல் அண்ட் இவரோட சேனல் மிஸ்டர் ஊர் பொருகி, ரெண்டு பேருமே வந்து இவர் வந்து டிராவல் ஃபுட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, பிளாக் பண்ணிட்டு இருக்காரு. இவர் உங்களுக்கு தெரியும் சோத்து மூட்டை யாருன்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் டு போத் ஆஃப் தெம் இவங்க இந்த பிளேஸ காட்டினதுக்கு. பிகாஸ் இவங்க இந்த பிளேஸ் காட்டினா எனக்கு இந்த பிளேஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. ஐ லவ் திஸ் பிளேஸ். தேங்க்யூ சோ மச் கைஸ். இவங்களோட வீடியோவும் வந்து போய் பாருங்க. என்ன இந்த நான் இப்போ எடுத்த வீடியோட பிஹைண்ட் த சீன்ஸ் இவங்க எடுத்திருக்காங்க. ஐ லீவ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன். ஸோ கோ செக் இட் அவுட் அண்ட் சப்போர்ட் தெம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டு மை சேனல் அண்ட் பக்கத்துக்கு பெல் பட்டன் நம்பிக்கிறீங்க. சீக்கிரம் வர another video. Till then, tata bye bye from me, behind the camera mama and also Veda and South Mundai. Bye. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா இருந்துச்சு இட்லி எல்லாமே. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள், நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்களோட 100th birthday நாங்களாம் வந்து கொண்டாடலான்ட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அந்த 100th birthday நாங்கள் திருப்பி உங்களை மீட் பண்ணுறேன். இல்லை அது ரொம்ப 20 வருஷம் இருக்குது. நான் திருப்பி இன்னும் 2 மாதத்தில் வந்து மீட் பண்ணுறேன் உங்களை சரிங்களா. எல்லாத்துக்கும் டாடா சொல்லிடுங்க. பார்க்குறவங்களாம் பார்க்குறவங்களுக்கு ஆசையாக இருந்தால் வந்து சாப்பிட்லாமா இங்கே? ஓ கண்டிப்பாக.
கண்டிப்பாக சாப்பிட்லாம். ஓகே, அவங்க சாப்பிட்லான்ட்டாங்க அப்போ நீங்கள் கண்டிப்பாக எல்லாருமே வந்தால் வந்து பாட்டிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு போங்க. இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள் உங்ககிட்ட. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எக்ஸாக்ட்லி, அழகாக சொல்லுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பண்ணி விட்டுங்க, லைக் பண்ணி விட்டுருங்க. டாட்டா.